మోహన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం తథాగతి సర్వాకృతి పర్యంత యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధరీక్షం దయానిధిం దేహ భ్రతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే వందే బృందావనచరం వల్లవీ జనవల్లభం జయంతి సంభవం ధామ వైజయంతి విభూషణం. ఇంత వసంత ఋతువుల ఇంత చంద్రం అత్యద్భుతమా ప్రకాశించు అతి రమణీయమాన அந்த காட்டில் கண்ணன் அந்த குழலை கொண்டு ஊதுற அந்த குழல் ஊதின உடனே இதுவே ஒரு சூச்சகம், அதாவது இதுவே ஆஹ்வானம் பண்ற மாதிரி கூப்பிடுற மாதிரி இருக்கு. அந்த பிருந்தாவனத்தில் இருக்கிற கோபியர்கள் அனைவரையும் கூப்பிடுவதாக இருந்துருக்கிறது. இதுதான் ஆழ்வார் போதும் அத்தீங்குழல் என்பதாக சாதித்தார். இப்ப இவா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் பண்ணிட்டே இருக்கான். அவன் பண்ணிட்டு இருக்கிற காரியத்தெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஓடி வந்துட்டாங்க. ஒருத்தர் பால் கறந்துட்டு இருக்கா, பால் கறந்துட்டு இருக்கிறத பாதையில விட்டுட்டா. ஒருத்தர் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கான், அதை விட்டுட்டு குழந்தைய கேடு தள்ளிட்டு ஓடி வந்துட்டான். ஒத்தி என்ன பண்ணிட்டு இருக்கா, அலங்காரம் பண்ணிட்டே இருக்கா, ஒரு காதுல போட்டு இருக்கா, இன்னொரு காதுல போட்டுக்கல, அதுக்குள்ள இன்னொரு காதுல மாட்டின்றே ஓடியா வந்துட்டு இருக்க. இன்னொத்தி புடவை உடுத்தின்றே இருக்கா, புத்தனை மொத்தம் முடிச்சுட்டு பாரு இல்லை, இந்த கையால பிடிச்சுட்டே ஓடி வந்துட்டா, மீதி வழியிலேயே சரி பண்ணிக்கலாம் முடிச்சுட்டா. மாத்திரு சிஸ்டரோட பண்ணிட்டு இருக்கா ஒத்தி, அவளையும் விட்டுட்டு ஒருத்தர் ஓடி வந்துட்டான், பர்த்தாவையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டான். அதே மாதிரி மாமனார் மாமியாருக்கெல்லாம் பெரியவாளுக்கெல்லாம் சித்திரோட்டம் பண்ணிட்டு இருக்க, அவளையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டார். இப்படி எல்லாரும் ஓடி வர, ஆனா ஒரு சமயத்துல என்னாச்சு, ஒரே ஒரு பெண்ணு பாத்திரம் பாவம் இந்த வாதல்ல விட்டு வெளில வர முடியல. உள்ள இருக்கா அந்த கண்ணனுடைய குழல் ஓசை கேட்கறது, அந்த ஓசை கேட்டாலும் அங்கிருந்து ஓடி வர அந்த கண்ணனுடைய குழல்லோசையினால ஈர்க்கப்பட்டு ஓடி வர. ஓடி வரச்சே வாசல்ல அவ மாமனாரும் பத்தாரும் அப்படி கைய தடுத்துட்டு நிக்கிறாளாம். அதை பார்த்த உடனே அவளால வெளில போகவும் முடியல. அந்த கண்ணனுடைய தியானம் கண்ணனையே நினைச்சுட்டு வேற இருந்துட்டு இருக்கா. இந்த சன்னிவேசத்துல அவளுக்கு என்ன நடக்கிறதுன்றத பாகவதத்துல மகர்ஷி சாதிக்கிற கிருஷ்ணம் தத்பாவனாயுக்தாத்யுர்மீலிதலோசனாம் துஸ்ஸஹ பிரேஷ்ட வீரஹ தீவிர தாப சுதா சுபாஹாம் தியான பிராப்தா சுதா ஸ்லேஷ நிர்வத்தியா க்ஷீணமங்களாஹாம் தமேவ பரமாத்மானம் ஜாரபுத்தியாபி சங்கதாஹ ஜஹுர் குணமயம் தேகம் சத்யஹ பிரஷீண பந்தனாஹ அந்தர்க்ருஹகதாஹ காஸ்யதே போக்யஹ அலப்த விநிர்கமாஹ. உள்ள இருக்கிறவன் அலப்த விநிர்கமாக வெளியில போக முடியல. பிரீத்தரங்கள் வந்துட்டு வாசல்ல இவ ரெண்டு பேரும் நின்னு இருக்க, என்ன மாரி நீ போறதா அப்படின்னு சொல்லி சொல்ற. துஸ்ஸஹ பிரேஷ்ட விரக தீவிர தாபதுதா சுபா, இந்த கண்ணனையே நினைச்சுட்டு இருக்கா, தியானம் பண்ற. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, இப்படி தியானம் பண்றதுனால பிராரப்த கர்மா முழுக்க போயிடுறதா. அந்த கண்ணனையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால பகவத் பிராப்தி அவளுக்கு வருதுன்றத சொல்லி சொல்ற. துக்கேனாபி சோழும் அசக்கியா
யா பிரீதமா கிருஷ்ணத்தை விரகா. சில சில கஷ்டங்களை கஷ்டப்பட்டு பொறுத்துக்கலாம், ஆனா அந்த கண்ணனுடைய பிரிவுன்ற கஷ்டம் இருக்க அது துக்கத்தினால கூட அது பொறுத்துக்க முடியாத ஒரு விஷயம் அது. அப்போ அவள் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாத அவளுக்கு ஒரு பெரிய தீவிரமான தாபம், அந்த கண்ணன் விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு வாஞ்சை, கண்ணன் விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரேம. அந்த பிரேம என்ன பண்றது, கண்ணனையே நினைக்க பண்றது, அப்ப கண்ணனையே தியானம் பண்ண வைக்கிறது. அந்த தியானம் பண்ணினாக்க என்ன ஆறுது, அந்த தியானத்தினாலேயே அச்சுதாசிலேஷா அப்படின்னு சொல்லி சொல்லு, அந்த தியானத்தினாலேயே கண்ணனுடைய அரவணைப்பை பெற்றவனாக அவன் ஆயிட்டான். அவளுடைய பாபங்கள்லாம் போயிட்டான் அங்க. அதுக்குதான் சொல்லி சொல்ற அச்சுதாசிலேஷ நிர்வருத்தியா க்ஷீணமங்களாக. எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம் பாபம் போயிட்டோம்னாக்கா மோட்சம் வந்துடும் நினைச்சிட்டு இருப்போம், புண்ணியம் உட்காண்டிருந்துனாக்கா அப்ப புண்ணியபலத்தை அனுபவிக்கிறதுக்கோசம் நாம எங்க இருக்க வேண்டியிருக்கோம். மோட்சத்தை பொறுத்த வரைக்கும் புண்ணியம் பாபம் ரெண்டுமே விரோதிதான், மோட்சத்துக்கு விரோதிதான். அந்த பாப சப்தத்தினால புண்ணியமும் சொல்லப்படுகிறதுன்னு சொல்ற, உபே வித்வான் புண்ணியபாபே விதூய நிரஞ்சனஹா பரமம் சாமியம் உபைதி என்பதாக ஸ்ருதி வேதம் சொல்றது. புண்ணியம் பாப்பம் இரண்டையும் ஒழித்துட்டு இரண்டையும் உதறி தள்ளிட்டு பரமம் சாமியம் உபைதி எம்பெருமானோட இந்த கர்ம சம்பந்தம் இல்லாதவனாக இருந்து கொண்டு எம்பெருமானோட பரமசாமியத்தை அடைகிறார்கள் என்று சொல்ற. அதுதான் இந்த இடத்துல க்ஷீணமங்களாகனு வார்த்தை போட்டிருக்க, மங்களம்ன்றது புண்ணியம், புண்ணியமும் போயிட்டான் அப்பதான் மோட்சம் வரும். தியான பிராப்தாச்சுதாஸ்லேக நிர்வருத்தியா க்ஷீணமங்களாக தமேவ பரமாத்மானம் ஜாரபுத்தாபி சங்கதாக. இதுக்கு மேல ஒரு கேள்வி வருது, தமேவ பரமாத்மானம் ஜாரபுத்தியாபி சங்கதாகனு சொல்ற. இந்த இடத்துல கண்ணனை அடையிறதுன்றது, கண்ணன் பரமாத்மா அவன்தான் சிருஷ்டி ஸ்திதி பிள்ளைங்களுக்கு எல்லாம் காரணம், அவன்தான் எல்லாம் இப்படின்னு நினைச்சுண்டு எந்த கோபிகளும் கண்ணன் இடத்துல போகல. இவ போனது எல்லாமே ஜாரபுத்தியா சங்கத்தாகனு சொல்லி சொல்ற. கண்ணன் ஒரு ஜாரன், பிறன் மனைவியின் இடத்துல ஆசைப்படுறவன், அப்படி அந்த மீதி பெண்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கிறவன், பல பெண்களோட இருந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறவன், இப்படி எல்லாம் ஒரு எண்ணத்தோட தான் கண்ணன் இடத்துல இவ எல்லாருக்கும் பொண்ணலை தவிர கண்ணன் பரமாத்மான்னு நினைச்சிட்டு போகல. எப்படி போறாலும் அப்படித்தானே அனுபவமும் வரும், ஆகையால இவளுக்கு மோட்சம் மாத்திரம் எப்படி வந்தது அப்படின்னா ஜாரபுத்தியா போனா கூட இவளுக்கு மோட்சம் வந்துட்டான் அந்த பகவத் ஸ்மரணத்தினால. ஜகு குணமயம் தேகம் சத்ய பிரக்ஷீண பந்தனாக. இந்த சரீரம் சத்வரஜஸ்தவமயமாக திகழ்கின்றது, இந்த சத்வரஜஸ்தமோமயமாக இருக்கக்கூடிய குணமயமாக இருக்கிற இந்த சரீரத்தை விட்டுட்டு இவ அப்ராகிருதமான சரீரத்தை அடைஞ்சு அந்த பகவானுடைய சாலோக்கியத்தை அடைஞ்ச எம்பெருமான் இருந்து இருக்கிற அந்த லோகத்துக்கே அவர் போய் சேர்ந்துட்டாளாம். இதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்று சொல்ற. இந்த இடத்துல பரீட்சித்து மகாராஜாவுக்கு வரக்கூடிய சந்தேகத்தை பத்தி பார்க்க போறோம். கிருஷ்ணம் விது பரம் காந்தம் நது பிரம்மதயா முனே குணப்பிரவாகா உபரமஹா தாசாம் குணதியாம் கதம்
அப்படின்னு சொல்லி பரீட்சித்த மகாராஜா கேட்கிற சுகர் பார்த்து இவெல்லாம் கண்ணனை எப்படி தெரிஞ்சுக்கிறா, உத்தவர் மாதிரி பரபிரம்மெல்லாம் தெரிஞ்சுக்கல, வசுதேவர் மாதிரி தேவகி மாதிரி பிரம்மபாவேன புத்திரபாவேனன்னு சொல்லிட்டு பரபிரம்மமாகவும் புத்திரனாகவும்லாம் ரெண்டு விதமாகவும்லாம் தெரிஞ்சுக்கல. இவா எல்லாம் தெரிஞ்சின்றது ஒரே ஒரு விதம்தான். என்ன அப்படின்னா, அவன் மன்மகனாக எழுந்தருளியிருக்கான், ரொம்ப அழகனாக அழகாக எழுந்தருள் இருக்கிறவன். அவர்கள் எல்லாருமே கண்ணனிடத்துல ஒரு காமம், அந்த காமத்தினால்தான் கண்ணனாலே ஆட்கொள்ளப்பட்டவர்களாக திகழ்கின்றனர். இப்படி இருக்கிறவாளுக்கு கூட மோட்சம் வருமா? இப்ப இவளுக்கு மோட்சம் வந்துருத்தோன்னு சொல்றாரே, இவாளுக்கு மோட்சம் வருமா அப்படின்ற கேள்வி ராஜாவுனுடைய கேள்வி, பரீட்சித்த மகாராஜாவுனுடைய கேள்வி. அதுக்கு சுல்தான் சொல்ற பதில் பார்த்துக்கணும். அதுக்கு முன்ன சுவாமி தேசிகன் ஒரு விஷயத்த சொல்றேன், அதை பார்த்துட்டு பார்க்கலாம். இவாளுடைய காமம் எப்பேற்பட்ட காமம் அப்படின்றத முன்ன பார்க்கலாம். நம்மள மாதிரி, அதாவது லோகத்துல இருக்கிறவாள் மாதிரி இருக்கக்கூடிய காமம் இல்லை. கேவலம் இந்த மாம்சமயமாக இருந்திருக்கிற இந்த சரீரத்தினால வரக்கூடிய ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தினால ஒரு ஏற்படக்கூடிய சந்தோஷத்துக்காக போகிறவர்கள் இவர்கள் அல்ல. கண்ணனும் அப்படிப்பட்டவன் அல்ல. ஆனா லோக திருஷ்டியில பார்த்தோம்னாக்க இந்த ராசக்கிரீடை எல்லாம் வரைச்சு கண்ணனும் அவளோட சேர்ந்துக்கிறா, அவளோட அணைச்சிண்டு அங்கனா மங்கனா மந்தரே மாதவகான்னு சொல்லிட்டு ரெண்டு பெண்களுக்கு நடுவில் ஒரு கண்ணன், ரெண்டு கண்ணனுக்கு நடுவில் ஒரு பெண்ணு, இப்படி எல்லாம் இருந்துட்டு ராசக்கிரீடை பண்ணி அவ மொத்த பேரினுடையும் மொத்த பேரையும் கண்ணன் சந்தோஷப்படுத்தலான்னு எல்லாம் சொல்லிருக்கு. இப்ப இது லோகானுபவம் மாதிரிதானே இருந்துட்டு இருக்கு. இதனால பெருமாளுக்கு தோஷம் வராது போயிடுமா? பெருமாளுக்கும் தோஷம் வந்துருமே? இப்படி எல்லாம் ஒரு பல கேள்விகள் ஏற்படுது. அப்ப சொல்லிச்சு சுவாமியாருக்கு பதில் சொல்றேன். அவருத்தி சங்கோச மேபேந்து மன்யம் அகர்முகம் காமமே வாத்த வேணும் சமத்புதானாமிவ ராசிமேகம் கோப்பியஸ்ததாத்மான இவன்வபோவன். கோபிகள்லாம் கண்ணனை எப்படி அனுபவிச்சா என்பதை முதல்ல சொல்லி சொல்ற. கண்ணனை சந்திரன் மாதிரி, சந்திரன்ற பேருக்கே ஒரு விசேஷம், சதி கிளாதனின்ற தாத்துல வந்தது சந்திரன்ற சப்தம். அந்த சந்திரன் சந்தோஷத்தை உண்டு பண்ணவன், எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்றவனாக இருக்கிறவன் சந்திரன். இப்ப அந்த சந்திரனுக்கும் இந்த சந்திரனுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துட்டு இருக்கான். அந்த சந்திரனுக்கு வளர்தல் குறையுதல்ன்றது இருந்துட்டு இருக்கு. அபிவிருத்தி சங்கோச்சம், விருத்தி சங்கோச்சம் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு அந்த அந்த சந்திரனுக்கு. ஆனா பெருமாளுக்கு விருத்தி சங்கோச்சம், அதாவது வளர்தல் செய்தல்ன்ற ஒரு நிலை இல்லாமல் எப்பவும் ஒரே மாதிரியாக எல்லோரையும் சந்தோஷப்படுத்தும் போனாக இருந்திருக்காரா? அந்த வளர்தல் செய்தல் இல்லாத சந்திரனை போல எழுந்திருந்திருக்கிற எம்பெருமான் கண்ணன் அவனை அனுபவிக்கிறதுக்காக அவள்லாம் வந்திருக்கா. கண்ணன் கையில வேணும் வச்சிருந்து உட்காந்துருக்கு, வேணும்னா புல்லாங்குழல வச்சிருந்து உட்காந்துருக்கு. இந்த கண்ணனை பார்க்கச்சே என்ன தோணித்தான் எல்லாருக்கும், இந்த அழகன்னு சொல்லி சொன்னவான மன்மசனை தான் அழகன்னு சொல்லி சொல்றோம். மன்மசன் தன் கையில இருக்கிற கரும்பு வில்ல கீழே போட்டுட்டு புல்லாங்குழலை எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கான்.
அந்த இடத்துல பார்க்கணும்னாக்கா சரி அப்புறமா என்ன எப்படி இருக்கு அப்படின்னா சமத்பூதானிவ ராசி பேக்கம் கோப்பியஸ்தராத்மான ஆச்சரியமான விஷயங்கள்னு என்னென்ன உண்டோ அது எல்லாத்தினுடைய சமுதாயமாக திகழ்கின்றதான் அந்த இடத்துல கண்ணன் எழுந்தருள் இருக்கிறது. அப்ப கோபிகள் எல்லாருமே கண்ணன் இடத்துல ஒரு காலத்தினால ஒரு பிரேமையால ஆக்கர்ஷிக்கப்பட்டு வந்தாருன்னு தான் அர்த்தமா இருக்கு. அதுவும் அந்த கண்ணன் உட்காண்டுக்கிற அழகு இருக்கிறதுக்கு அதை வர்ணிக்க முடியாதான். அவஸ்திதம் குவாபி கதம்ப மூலே வல்குஸ்மிதம் வாதித மஞ்சு வேணும் அசீகிரதாட்சம் ததிருஹஸ்தருண்யா சுவாத்யம் ஸ்வதாம் ஸ்வஸ்தி கசாரு ஜங்கம் அவஸ்திதம் குவாபி கதம்ப மூலே. இந்த கண்ணன் புல்லாங்குழல் வாசிக்கிறதுல ரெண்டு புல்லாங் ரெண்டு விதமான ஒரு சன்னிவேசம் அந்த இடத்துல வரைச்சே ஒரு ஆகுஞ்சித பாதம் ஒரு கால இன்னொரு மடக்கின் மடக்கிறதுனாக்க இன்னொரு காலண்ட வளர்ச்சி வச்சிருந்து அவர் புல்லாங்குழல் வாசிக்கிற சின்னவராக இருக்கச்சே. இப்ப இருக்கிற கண்ணனுடைய நிலை வேற, இன்னும் நல்லா வளர்ந்துட்டாரு. இப்ப வளர்ந்துட்டு இப்ப எப்படி புல்லாங்குழல் வாசிக்கிறார் அப்படின்னா ஒரு கதம்ப விருட்சத்தின் மேல அங்க ஒரு கடப்புகள் மாதிரி ஒரு கல் இருக்கு, அந்த கல்லுல உட்கார்ந்து இருக்காரா அவங்க அவஸ்திதம் குவாபி கதம்ப போலே வல்குஸ்மிதம் வாதித மஞ்சு வேணும் வெள்ளம் ஓடி ஓடி வராண்டு ஓடி வரத்தெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான். பார்க்கச்சேயே ஒரு சிரிப்பு ஒவ்வொருத்தரையும் உனக்கோசம் கூப்பிடறதுக்கு தான் இது வாச இது நீ வந்துட்டியா நீ புரிஞ்சுட்டியான்னு சொல்ற மாதிரி ஒரு சிரிப்பா அங்கு அந்த புன் சிரிப்போட ஓடி ஓடி வர அவர் பாவாடு மொத்த பேரும் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறாராம். அதோடு இல்லாத அவர் பாட்டுக்கு அந்த புல்லாங்குழல் வாசிச்சுட்டே கண்ணாலேயே ரெக்கக்னைஸ் பண்றாராம் நீ வந்துட்டியா வந்துட்டியா அப்படின்னு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு காலை தொங்க போட்டு இன்னொரு காலை எடுத்து அந்த தொடை மேல வச்சுட்டு இருக்கேனா இது பிரம்மைச்சம் பண்றாம கீழே போட்டு அதுல இந்த இடத்துல தொங்க போட்டு உட்காந்துட்டு இருக்கேன் மேல இது பண்ணிட்டு இருக்கேனா அப்படியே வேணுகானம் பண்ணிட்டு இருக்கேன் உட்காந்த நிலையில வேணுகானம் பண்ணிட்டு இருக்கேனா அந்த தலையை ஒரு பக்கமா சாச்சுட்டு அந்த கண்ணாலேயே இவ எல்லாரையும் பார்த்துட்டு சுவாகத்தம் சொல்லிட்டு அங்க உட்காந்துட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட கண்ணன் எல்லாம் சொல்லி சொல்றாரு. யாருக்குதான் அந்த கண்ணன் இடத்துல மோகம் வருது வராது? எல்லாருக்கும் தான் அந்த மோகம் வரும். இப்படி மோகம் வருது தோஷமா? இது ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு சுவாமி பதில் சொல்ற நன் பரதாராபிமர்சனே பிரவிற்த்தி. இப்ப இதுல கண்ணனுக்கு தோஷமா இல்ல அங்க வந்த திருவாயர்பாடியில இருக்கிற பெண்களுக்கு தோஷமா அப்படின்னு ரெண்டு விதமான ஒரு விசாரணை ஏற்படுது. கண்ணனுக்கு தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னமானாக்க பிறன் மனைவிய ஆசைப்படுறதுன்றது இருக்க அது தோஷம் ஆயிடும். அது கண்ணனுக்கு வரக்கூடிய தோஷம். உத்தம ஸ்திரீக்களாக இருந்துட்டு இருக்கிறவா பதிய விட்டுட்டு இன்னொருத்தரோட போறதுன்றது இருக்க அது அவளுக்கு தோஷம். இப்ப இது ரெண்டு பேருக்கும் தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு சன்னிவேசம் இது. இதை போய் பெருசா சோதனம் பண்ணி இப்படி ஒரு ராசக்கிரீட ராசக்கிரீடன்னு எல்லாரும் போற்றும்படியான விஷயத்து இதுல என்ன இருந்துருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு மூணு ஸ்லோகத்தினால பதில் சொல்றேன். இங்க சுரங்கனாபி சமயே திருத்தாயம் ஸ்வனைவ கோபாங்கிருதி பூமிகாயாம் கர்மவசிய விபுஸ்ததாசீத்து அச்சாபோல ஸ்பர்ஷன மாத்திர லீலா. இங்க திருவாயர்பாடியில இருக்கிற பெண்கள்லாம்
யாரு அப்படின்னு பாருங்க. இவா யாரோ, இவா எல்லாருமே தேவஸ்திரீக்கள். இவா எல்லாருமே எம்பெருமான தேவதைகளாக இருந்திருக்கச்சே பூஜை பண்ணினவ, பெருமாளை அர்ச்சித்தவ. அவ எல்லாருமே அந்த எம்பெருமானுடைய ஒரு சம்ஸ்லேஷத்தை ஆசைப்பட்டார். இந்த சம்ஸ்லேஷன்றது லௌகிகமான சம்ஸ்லேஷம் இல்ல, உலகத்தால் பழிக்கக்கூடிய ஒரு சம்ஸ்லேஷம் இல்ல, இது எல்லாத்தையும் காட்டு கடந்ததாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பர்ச விசேஷம், அந்த ஒரு தொடுதல், அதை எல்லாரும் ஆசைப்பட்டார். அப்ப பெருமாள் என்ன பண்றேன்னா, நான் கண்ணனா அவதாரம் எடுக்க போறேன், நீங்க எல்லாரும் இந்த பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய இடைச்சேரி பெண்களாக நீங்க எல்லாமும் அங்க போய் பிறந்துடுங்க. அப்ப நீங்க ஆசைப்படுற மாதிரி அந்த சம்ஸ்லேஷத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பெருமாள் சொல்றான். அதனாலதான் அவனுடைய ஒரு பக்தியினுடைய கல்மினேஷன் தான், பக்தியினுடைய பலன் தான் இந்த பகவத் ஸ்பர்சன்றது அவனுக்கு ஏற்படுறது. ஆகையால இது காம சுகத்தை அனுபவிக்கணும்ன்றதுக்காக ஏற்பட்டதில்லை. அந்த பெருமாளை தொட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப அத்தியந்த பிரியமமான பிரியத்தமமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து இருந்ததுன்னா அந்த வஸ்துவை தொட்டு பார்த்தா ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த மாதிரிதான் இவாள் வந்து கண்ணனிடத்திலிருந்து அந்த கண்ணனுடைய அணைப்பினால இவாளுக்கு சந்தோஷம் ஏற்படுறதே தவிர கேவல காம பிரயுக்தமாக வரக்கூடிய சந்தோஷம் இல்லை அப்படின்றது ஒண்ணு. ரெண்டு, அகர்ம வசியஸ்தி விபும் ஸ்ததாசீத் அச்சாபல ஸ்பர்ஷன மாத்திர லீலா. பெருமாள் அவதாரம் கர்மவச்சர் இல்ல, பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்மான அவதாரம் பண்ணினவர். இப்படி சங்கல்பத்மான அவதாரம் பண்ணின கண்ணனுக்கு ஏன் இந்த பிராகிருதமான ஒரு போகத்துல போய் ஈடுபாடு ஏற்படுவது? இந்த அவதார தசையிலையும் சுத்த தத்துவமயமான திருமேனியோடையும் அந்த சர்வஜத்துவ சர்வசக்தித்வாதி குணங்களோடையும் பெருமாள் எழுந்திருந்து இருக்கிறதுனால இவருக்கு அந்த மாதிரி எண்ணம் எதுவுமே கிடையாது. ஆகையால இது தோஷம் இல்லைன்னு முதல்ல சொல்ற. நகல்வமுஷ்ய பிரமதாமதந்தம் மதந்தம் நகுத்தனந்தாது மதர்ம சம்ஸ்தாபன பாதகந்தம் இது எல்லாம் கண்ணனுடைய லீலை தான். இப்போ சகலு அமுஷ்ய பிரமதா மதாந்தியம் நகுத்தனம் தத்தத தீர்த்த தாது அப்படின்னு. இப்ப கண்ணனுக்கு தான் இந்த பெண்களோட சேரணும்னு ஆசை, அந்த ஆசையினால கண்ணன் தான் புல்லாங்குழல் எடுத்து ஊதினா, அந்த ஊதி அந்த சப்தத்தினாலேயே ஒவ்வொருத்தரையும் கூட்டு வரவழிச்சா, அப்ப இந்த தோஷம் மட்டும் கண்ணனுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னவனாக்க, அப்ப சொல்ற இவர் யாரு? சாட்சாத் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன். அவர் பரிபூர்ணனாக இருந்திருக்கிறார். பரிபூர்ணனாக இருக்காருனாக்க அவாத்த சமஸ்த காமம், அவர் என்னென்ன விரும்புறாரோ விரும்புறது எல்லாம் அவருக்கு கிடைச்சது, அவருக்கு கிடைக்காது எதுவுமே கிடையாது, அப்படிப்பட்டவர் அவர். அப்படி இருந்திருக்கே சாதாரணமாக இருக்கிற ஒரு இடைச்சேரி பெண்களோட சேர்ந்து அந்த ஸ்திரீக்களோட ஒரு அனுபவம் இருக்கு, ஸ்ரீலாபம் இருக்கு, அதை போய் அவருக்கு கிடைக்காதது கிடைக்கிறதுக்காக பண்ணினேன்னு சொல்லி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆகையால பெருமாள் விஷயத்துல நாம அந்த மாதிரி தப்பு கணக்கு போடக்கூடாது. பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா, பக்தஜனால் எப்படி விரும்புறாங்களோ அப்படி அவளுக்கு பலத்தை கொடுக்குறவர்.
தபீஷ்ட ஹேது ததபீஷ்ட தாது அப்படின்னு சொல்ற. இப்ப பெருமாளை நாம அனுபவிக்கிறோம், அனுபவிக்கிட்டு கண்ணனா அனுபவிக்கிறோம், ராமனா அனுபவிக்கிறோம். அந்த பெருமாளுக்கு, அந்த தேவ பெருமாளுக்கு கண்ணனாக வேணுகோபாலனாக ஒரு ஒரு திருக்கோலத்தை சமர்ப்பிச்சு நாம அனுபவிக்கிறோம். அந்த தேவ பெருமாளையே வேணுகோபாலனாக இது பண்றோம். அதே மாதிரி அந்த கண்ணனை காளிங்க நர்த்தனம் பண்ற கண்ணனாக அந்த தேவ பெருமாளை நாம அனுபவிக்கிறோம். இப்படி எல்லாம் நாம எப்படி எப்படி எல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கிறவர் அந்த எம்பெருமா. இப்ப இந்த கோபிமார்கள்லாம் கண்ணனை தொட்டு அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறா, அந்த கண்ணனுடைய ஸ்பர்சத்தை ஆசைப்படுறா, கண்ணனுடைய அரவணைப்பை ஆசைப்படுறா. இந்த ஜென்மத்துல மாத்திரமில்ல, போன ஜென்மத்திலையும் தேவதா ஸ்திரீக்களாக இருக்கச்சேயும் இப்படிப்பட்ட ஆசைப்படுற வசுதேவரும் தேவகியும் அந்த பரமாத்மாவே தனக்கு குழந்தையா பிறக்கணும்னு ஆசைப்பட்டா, அதுக்காக அவருக்கு அவளுக்கு குழந்தையா பிறக்கிறேன். அப்போ அந்த பக்தானா இருக்கிறவா எப்படி எப்படி எல்லாம் ஆசைப்படுறாளோ அப்படி ஆசைப்படுற ஆசைய பூர்த்தி பண்ணி வைக்கிறது தான் பெருமாளுடைய ஒரு நிலைப்பாடு. நகர்ம சம்ஸ்தாபன பாதகம் சுதானு சிந்தாகி சுபஸ்ய லீலா. பெருமாள் அவதாரம் பண்ணது எதுக்காக அப்படின்னா, அவதார ரகசியத்துல கீதையில சொல்ற, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு. தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக தான் பெருமாள் கண்ணன் கண்ணனாக அவதாரம் பண்றேன் அப்படின்னு அவதார ரகசியத்துல சொல்லி சொல்றேன். இப்ப தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண வேண்டியவர் போய் ஜாரனாக இருந்துட்டு பிறன் மனைவிய ஆதப்பட்டு அவள்லாம் பர்த்தாவையும் குழந்தையும் மாமனார் மாமியார் போன்ற பெரியோர்களையும் முட்டுட்டு ஓடி வரால, அப்படி ஓடி வரும்படியான ஒரு காமத்தை விருத்தி பண்றவனாக இருக்கிறதுன்றது, இது தர்ம சம்ஸ்தாபனத்துக்கு விருத்தமான செயல் இல்லையா? இதை எப்படி அவதாரத்தினுடைய பலமாக சொல்ல முடியும்னு அடுத்த கேள்வி வருது. அதுக்கு சமாதானம் சொல்லி சொல்ற, ந தர்ம சம்ஸ்தாபன பாதகந்தஹ. பெருமாள் எப்படி இருக்கேன்னா, பெருமாள் எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருந்துருக்கு. அப்போ பெருமாளை பொறுத்த வரைக்கும் அந்த பரதாரம் அப்படின்றதே கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம். பரதாரம்ன்ற சப்தமே கிடையாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமாளுக்கு சொம் பரம் அப்படின்ற ரெண்டே கிடையாது, எல்லாமே சொம் தான் பெருமாளுக்கு. பரன்ற பரதாரன்ற சப்தம்னா பிறன் மனைவின்னு வந்தாதானே பரதாரம்னு வரப்போறது. அந்த பிறன் மனைவின்றதே இல்ல, பிறன்றதே இல்லாத போயிடுச்சு. எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருந்திருக்கிற பெருமாள் எல்லாருமே அவரை சேர்ந்தவாட தவிர பிறனை சேர்ந்தவன்ற வார்த்தையே இல்லவே இல்லை. அப்படி எதனா இருந்தாதானே பரதாராபிமரிசின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு அது தப்பு காரியத்துக்கு போய் இவர் அவதாரத்துல பண்ணலாமோன்னு ஒரு கேள்வி எல்லாம் வரும். அதுக்கு சமம் ஆகையால எல்லாரும் பெருமாளை சேர்ந்தவாளா போயிட்டு அப்படின்னால அந்த பிறன் மனைவின்ற வார்த்தைக்கு இடம் இல்ல. நதர்ம சம்ஸ்தாபன பாதகந்த சுதானு சிந்தாகி சுபஸ்ய லீலா. அந்த எம்பெருமானுடைய லீலை இருந்துட்டு இருக்க, இது சுத்தமான லீவை, இது தர்ம சம்ஸ்தாபனத்துக்காகவே ஏற்பட்டது இது. ஆகையால அவ வேண்டின வரன்களுக்கு பலன் அளிக்கிறதே தவிர இவர் வந்து எந்த ஒரு, அதாவது லோகத்துல தர்மம்னு சொல்லப்பட்ட விஷயத்துல இருந்து மீறி நடக்கிறவர் இல்லை என்பதாக சொல்ற. இன்னொன்னு சொல்லி சொல்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி முடிகிற, அனாகம பிரத்ய சம்பவான குருத்யஜம் கோபகுமாரிகாணம் அனன்ய சங்காத்ததயாளுராசீத்
சங்ககண்டாஹ பததாத்தவேதீ அதாவது இந்த சம்சாரத்துல பற்றற்றவர்களாக இருந்திருக்கிறவா போகிற ஒரு ராஜ மார்க்கத்துல அதுல ஜீவர்கள் எல்லாம் நடத்துற இப்படி எல்லாம் வரணும் அப்படின்னு பற்றற்றவர்களாக இருந்து மோட்சத்தை அடையணும்னு சொல்லி சொல்றத அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் கோப கன்னிகைகளிடத்துல ஒரு கிருப்பையோட இருந்திருக்கிறான். அப்போ பர்த்தாவை மீறி அவா வந்திருக்காள். அப்போ பர்த்தாவை கடக்கலாகாதுன்ற அந்த ஒரு சாஸ்திரத்தை இருக்காள், அந்த சாஸ்திரத்தை மீறி வந்திருக்காள். அப்போ மாமனார் மாமியார் இருக்கா, மாதா பிதாக்கள் இருக்கா, அவளுக்கு எல்லாம் சுசுரூஷம் பண்ணாமல் அவ வந்துட்டாளே. அப்படி வந்திருக்கிறவாளுக்கு அவளுக்கு சிக்ஷை தானே கொடுக்கணும், சிக்ஷை கொடுக்காத அவளிடத்துல பிரீத்திய பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப சொன்னச்சு இங்க என்ன சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இந்த மாமனார் மாமியாருக்கு சுசுரூஷம் பண்றது, பதிக்கு சுசுரூஷம் பண்றது இதெல்லாம் காட்டலும் வேற எதுலையுமே பற்று வைக்காமல் பகவானிடத்துல பிரீத்தி பண்ணணும்ன்ற சாஸ்திரம் இருக்க, இது பலமான சாஸ்திரம். இத கொண்டுதான் அவ எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாள் இடத்துல பிரீத்தி பண்றான். அப்போ அந்த பிரீத்தி பண்றதுனால அவளை தயையினால அனுகிரகம் பண்ணேன்னு சொல்லணுமே தவிர, இங்க பெருமாளும் தப்பா நடந்துக்கல, பெருமாளும் தர்மத்துக்கு விரோதமா சாஸ்திரத்துக்கு விரோதமா நடந்துக்கல, அதே மாதிரி இங்க இருந்திருக்கிற கோபியர்களும் சாஸ்திர விருத்தமாக நடந்து கொள்ளல அப்படின்றதுதான் சத்தியமான விஷயம். இந்த சுவாமி தேசிகன் அற்புதமாக சாதிக்கிற இந்த யாதவாபிதயத்துல வரச்சு. இப்போ நம்ம மகர்ஷியினுடைய வார்த்தையை பார்ப்போம். ராஜா கேட்கிறேன், இப்படி இருக்கிறவாளுக்கெல்லாம் கூட மோட்சம் வருமான்னு இந்த சிந்தையத்தை விஷயத்துல கேட்கிறேன். உக்தம் புரஸ்தா தேசத்தை கைத்திய சித்தி யதா கதா அப்படின்னு கிமிதாபோட்சஜப்ரியாகான்னு சொல்லிருக்கு. அப்ப ஏழாவது ஸ்கந்தத்திலேயே நான் உனக்கு சொல்லிட்டேன், நானே சிசுபாலன் மாதிரி இருக்கிறவன் கண்ணனிடத்துல துவேஷம் பண்ற, துவேஷிக்கிறவனுக்கு மோட்சம் வரச்சு, இவாளுக்கு பெருமாளிடத்துல பிரீத்தியோட இருந்துருக்கிற இவாளுக்கு ஏன் மோட்சம் வராத போயிடும், ஆகையால கோபியர்களுக்கு மோட்சம் வர்றது சித்தம் தான், அதுல ஒன்றும் தப்பே கிடையாதுன்னு சொல்லி சொல்ற. கம்சனுக்கும் அந்த மாதிரி ஒரு நிலை வருது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கச்சே ரிணாம் நிஸ்ரேயசாத்தாய வக்தி பகவதோன் இருப்பான். அதனால யாரெல்லாம் பெருமாளிடத்துல எப்பவும் பக்தி பூர்வகமாக இருந்திருக்காளோ அவ எல்லாருக்கும் மோட்சம் வரப்போறது. அப்ப துவேஷியா இருந்திருக்கிற கம்சனுக்கும் சிசுபாலனுக்குமே மோட்சம் வரச்சே, பிரீத்தியோடு இருந்திருக்கிற கோபியர்களுக்கு மோட்சம் வராத போயிடுமான். யோகேஸ்வரேஸ்வரே கிருஷ்ண எத ஏதத் விமுச்சதே சாதிருஷ்டாந்திகம் ஆயாதாம் பகவான் விரஜயோஷிதா உமாச்சு வததாம் சிரேஷ்டோ வாச்சப்பிரேசே விமோகையன். இத சொல்லிட்டு இவ எல்லாரும் ஓடி ஓடி வந்துட்டா. எல்லாரையும் கண்ணன் அப்படி தலையை சாச்சிண்டு பாக்குறேனாம், கண்ணாலேயே வரவேற்கிறேனாம். அப்படி வரவேற்றுட்டு அவ எல்லாரையும் வாவான்னு சொல்லிட்டு அந்த புல்லாங்குழல் ஊதரத்தை நிறுத்திட்டு பேச ஆரம்பிக்கிறேனாம் பெருமாள். அந்த பெருமாள் வரைச்சு அப்ப எப்படி பேசுறேன்றத சொல்லுங்க. ஒரு வாக்விலாசம், பெருமாள் புல்லாங்குழல்லாம் மாத்திரமே மயக்கல, அந்த திவ்யமங்கல விக்கிரகம் திருமேனியினுடைய அழகினால மாத்திரம் மயக்கல, கண்ணழகால மாத்திரம் மயக்கல, அவர் வார்த்தைகளாலையும் மயக்கிறேனாம் கோபஸ்திரீக்களை. இப்ப எல்லாரும் ஓடி வந்திருக்கா, அவளை பார்த்து பெருமாள் சொல்றேன், ஸ்வாகதம் வோ மகாபாகாஹ பிரியங்கிம் கரமாமவஹாம் விரதஸ்யாநாமயம் கச்சிதே ப்ரூதாகமன காரணம்
என்னமா நீங்க எல்லாரும் ஓடி வந்திருக்கீங்களா, எல்லாரும் வாங்க ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்த்துட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க வாங்க சுவாகத்தம்னு கூப்பிடணும். ஆட்டுல எல்லாரும் சௌகரியமா இருக்காளா? அந்த இடச்சேரியில எல்லாம் உங்க மாமனார் மாமியார் ஆத்துக்கார் குழந்தைகள் மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறேன். இது ரொம்ப ராத்திரியா போயிட்டமா, இந்த ராத்திரியில போய் வரலாமா? இது ராத்திரின்றது ரொம்ப கோர ரூபமா இருந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல பாம்பு போடும், பாம்பு எல்லாம் வந்து மத்தியான வேலை எங்கேயா பதுங்கிட்டு இருக்கும், ராத்திரி வேலை அதுவும் இந்த வசந்த காலத்துல நல்ல காத்து வரும், அந்த காத்தை சுவாசிக்கிறதுக்காகவே அந்த பாம்பெல்லாம் அங்கங்க பிறந்துட்டு இருக்கும், துஷ்ட ஜந்துக்கள் எல்லாம் பிறந்துட்டு இருக்கும். இந்த பாதராத்திரியில போய் இங்க வந்துட்டோங்களே அம்மா, இதெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்க எல்லாரும் ஆத்துக்கு போய் சேருங்கோ, அவளுடைய குடிசைக்கு போய் சேருங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றான். ஐயோ உங்களை போய் நீங்க திடீர்னு காணாத போயிட்டா, அதுவும் ராத்திரியில போய் ஒருத்தர் காணாத போயிட்டாக்கா, ஒன்னா உங்க அம்மா தேடின்னு இருப்பா, உங்க அப்பா தேடின்னு இருப்பா, பசங்கள்லாம் தேடின்னு இருக்கும், அம்மாவை காணமேன்னு தேடின்னு இருக்கும், அண்ணா தம்பிலாம் தேடின்னு இருப்பான், உன்னுடைய கணவன்மாரெல்லாம் தேடின்னு இருப்பான், அவள் எல்லாம் அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாது, ஐயோ காணாது போயிட்டாலே காணாது போயிட்டாலேன்னு தேடின்னு இருக்கிட்டே எவ்வளவு வேதனைப்படுவா, அந்த வேதனையை நீங்க கொடுக்கலாமா? என்ன இவ எல்லாரும் இப்படிதான் பண்ணிட்டு வந்தா, குழந்தைய விட்டு வந்தா, கணவனை விட்டு வந்தா, மாதா பிதாக்களுக்கு சிசுரோட பண்ணிட்டே இருக்கிட்டே பாதியில ஓடி வந்துட்டா, இது எங்க போனா தெரியலையே எங்க போனா தெரியலையேன்னு தேடின்னு இருக்க போறேன். ஆகையால நீங்க எல்லாரும் போய் சேருங்கம்மா அப்படின்ற இல்ல சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டங்கோ, இந்த ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம் அழகையும் பாருங்கோ, இந்த யமுனா தட்டத்துல இந்த காடு இருக்கு, யமுனையினுடைய அல்ல அப்படியே கணக்கரையில்னு இருக்கிற ஒரு ஜலம், அது அப்படியே மெல்ல 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 அந்த காத்துல அசைஞ்சுட்டே வருது. அதோட பார்த்தோம்னா இந்த இடத்துல நிறைய மரங்கள்லாம் புஷ்பிச்சு நல்ல சௌரபம் வாசனையோட இருந்துருக்கு. இது காட்டு நிலான்னு அனுபவிக்கிறதுக்கு யாரும் இல்லாத இல்ல, நீங்க எல்லாரும் இங்க வந்துட்டங்கோ, என்னோட வந்துட்டங்கோ, இந்த காட்டுல காயிற நிலாவும் சேர்ந்து எல்லாராலையும் அனுபவிக்கிறதாவும் இருந்துருக்கு. இப்படி ஒரு கம்மனு வாசனையோடையும் புஷ்பங்களோடையும் பழங்களோடையும் இப்படி ஒரு மரங்களோட ஒரு சமிருத்தியோட இருந்துருக்கு இந்த காட்டுல, இந்த நில காய்ச்சே இந்த யமுனா தீரத்துல ஜில்லுன்னு காத்தடிக்கச்சே, அதையும் வந்து பார்த்துட்டோங்கோ போறோம், வந்தது போறோம், வந்ததுக்கு சார்த்தக்கியம் ஏற்பட்டுடுத்து நீங்க எல்லாரும் அவாவா எந்த இடம் உண்டோ அவாவா ஆத்துக்கு போய் சேருங்கோ அப்படின்னு. தத்யாத மாத்திரங்கோட்டம் சுசுரூஷத்வம் பதீன் சதீகி, எல்லாருக்கும் உங்களுக்கு பதி, நீங்க எல்லாம் பதிவிரத்தைகளாக இருக்கிற அப்படின்னால உங்க கணவன்மார்களுக்கு எல்லாம் சுசுரூஷம் பண்ணிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்ற. என்னது நீங்க குழந்தை கிரந்தந்தி பாலாக வசாச்ச தத் தான் பாயத துஹியத அப்படின்னு சொல்லி சொல்றேன். பசங்களுக்கு பால் கொடுத்துட்டே இருக்கச்சே கீழே விட்டு வந்துட்டோம், கீழே விட்டு வந்தாக்க அது என்ன பண்ணும் அப்படின்னா, ருஷாநிர சோப்பி சிசுஸ்தனந்தயா நஜாத்து மாத்து சரணோதிஹாசத்தின்னு கோச்சிண்டு குழந்தைய கீழே போட்டா கூட அந்த குழந்தை அம்மா காலையே தான் சுத்தி சுத்தி வரும், அந்த அம்மாவை காணாது போயிட்டாக்க அந்த குழந்தை என்ன பண்ணும் உனக்கு தெரியாதம்மா, பால் கறந்துட்டே இருந்துச்சே மாடுக்கு பாதி பால் கறந்துட்டு அது பாதியில விட்டுட்டுமானாக்கா அது சுரப்பு விட்டுருக்கும், அதுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியாதா? வேணாமா நீ போய் குழந்தைக்கு போய் மேல தண்ணி கொடுங்கோ, மேல பால் கறக்க வேண்டிய காரியத்தை பண்ணுங்கோ. அதே மாதிரி நீங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப எல்லாரும் என்னிடத்துல ஒரு பிரீத்தி ஒரு காமம் ஒரு மோகம் அதனால ஓடி வந்துட்டேங்கோ அப்படின்னு சொன்னோம்னாக்க, அது வந்து லோகத்துல இருக்கிறவாள்லாம் அத நல்லதா நினைக்க மாட்டாப்பா. ஆகையால நீ பதி சுசுரூஷணம் பண்றதுதான் உங்களுக்கு எல்லாம் தகும், அங்க போயிடுங்கோ அப்படின்னு. இவருக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுட்டே இப்படி சொல்றேன், பர்த்ரு சுசுரூஷணம் ஸ்திரீனாம் பரமோ தர்மாயா தத்பந்தூனாஞ்ச கல்யாணியா பிரஜானாஞ்ச அனுபோஷணம். பெண்களுக்கு உத்தமமான தர்மம் என்ன? பர்த்ரு சுசுரூஷணம், கணவனுக்கு பணிவிடு செய்யறது. பரமஹா அப்படின்னாக்க பரோ மா
இதை காட்டிலும் உத்கிருஷ்டமானது நவித்தியத்தை அப்படின்னு அதுக்கு ஒரு இது சமாசம் பண்ணும். அப்படிப்பட்டது பரமம், இதுதான் பரமமான தர்மம். அந்த கணவன் துஷீலனோ துர்பகோ விருத்தனோ ஜடனோ அவன் ஒன்னும் வாசிக்காதவனா இருந்தாலும் சரி, கழவனா இருந்தாலும் சரி, நல்லொழுக்கம் இல்லாதவனாக இருந்தாலும் சரி, அவன் பணங்காசு இல்லாதவனாக இருந்தாலும், ரோகியா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும், பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் எந்த சன்னிவேசத்திலையும் விட தகுந்தவன் அல்ல. ஆகையால அது லோகேஸ்தி, அதாவது இந்த லோகம் மாத்திரமில்ல, அந்த மோட்சரூபமான பலத்தை அடையணும், சொர்க்காதி பலத்தை அடையணும்னாலும் கூட அப்பவும் இப்படிப்பட்ட கணவனை விட்டமானாக்கா நரக்கம்தான் ஏற்படுமே தவிர நல்லது ஏற்படாது. ஆகையால நீங்க எல்லாரும் பத்து சிஸ்டர்கிட்ட பண்ண போயிடுங்கோ. இப்படி ஓடி வருதுன்றது என்னன்றிருக்க, இது உலகத்தார் பழிக்கக்கூடிய ஒரு செயலாக ஆகும். அது தேகாந்தர பிராப்தி வரச்சே நல்லதும் வராது. எல்லாரும் அருவருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நீங்கள்லாம் குலஸ்திரீக்களாக இருந்துருக்கிறதுனால நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா. ஆகையால எல்லாரும் போயிடுங்கோ, அவாவா ஆத்துக்கு போயிடுங்கோன்னு கண்ணன் அவளை பார்த்து சொல்றான். இந்த வார்த்தை கேட்கறதுக்காக ஓடி வந்தாவா, எல்லாரும் பாக்குறாளாம். இதி விப்ரியமாக கர்ணிய கோப்பியா கோவிந்த பாஷிதம் விஷண்ணா பக்ன சங்கல்பாக சிந்தாக மாபுஹும் துரத்யாகம். எல்லாம் என்னென்னமோ சொல்லி நான் ஓடி வந்த உடனே கண்ணன் வந்து, உனக்காக தான்மா நான் கூட்டேன், உனக்காக தான் நான் உட்காந்துருக்கேன்னு ஒவ்வொருத்தரையும் வரவேற்க போறான்னு நினைச்சுண்டு வந்துருக்கானாம். அப்படி வந்தவாளை பார்த்து, ஐயோ நீங்கள்லாம் தர்மத்தை மீறி வந்துட்டங்கோ, நீங்கள்லாம் ஆம் போய் சேருங்கோ, இங்க வரத்துக்கோசரம் நான் கூப்பிடல, நாங்களும் கூட்டினான்னா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றதுன்றத கேட்ட உடனேயே அவ பேரும் மனசு மொத்தம் பக்ன மனோரதாளா ஆயிட்டாளாம். மனசு ஒடிஞ்சு போய் என்ன பண்றதுன்னு தெரியாத போயிட்டாளாம். ஆஹா, எல்லாருமே கிருத்வா முகன்யவசுச்சே பிம்பாதராணி சரணேன புவம் லிகந்தியாம் அத்திரைருபாத்தமஷிபி குச்சகுங்குமானி தசர்மஜந்த ஒரு துக்கபராச்சதூஷ்ணி. இதெல்லாம் மகர்ஷி வர்ணிக்கிறார். அவ எப்படி இருக்கான்றத அப்படியே சொல்லி, இந்த போட்டோ பிடிச்சா கூட இப்பெல்லாம் சொல்றாள், இந்த நம்ம வீடியோ பிடிக்கிறது இது பண்றதுன்றால, அதெல்லாம் கூட இந்த ஸ்லோகத்துக்கு சமானமும் ஆகவே ஆகாது. கிருத்வா முகான்யவய முகான்னி, இவ எல்லாம் அப்படியே முகத்தை அப்படியே தொங்க போட்டுக்கிறாளாம். அதை தொங்க போட்டுண்டு கீழே குனிஞ்சு பார்க்கறானோ. அது மாத்திரம் இல்ல, சுவசனேன சுஷ்டியத்து பிம்பாந்தராணின்னு ஒரு பெருமூச்சு விடுறாளோ. கிருத்வா முகான் அபசுச்சகான்னு ஒரு பாடம் இருந்துருக்கு. இந்த சோக கேத்துவனால இவெல்லாம் ஒரு பெருமூச்சு விடுற, அந்த முகங்கள்லாம் அப்படியே வாடி போயிட்டான். கீழே குனிஞ்சு பாத்துக்கிறாளாம், மேல கண்ணனை நேருக்கு நேர் பார்க்கலையா, தரைய பாக்கிறாளாம். பிம்பாதராணி சரணேன புவம் லிகந்தியா, இந்த துக்கத்துல என்ன பண்றதுன்னு தெரியலையா. இந்த காலால புவம் லிகந்தியான்னா, இந்த காலாலேயே கீழே வந்து அந்த பூமியில இப்படி இப்படி அந்த பாதத்தால ஒரு கோலம் போடுற மாதிரி எத்தையோ பண்ணிட்டு இருக்காளாம். அது மாதிரி அத்திரைருபாத்தமஷிபி குச்சகுங்குமானி தத்துர்மிருஜந்த ஒரு துக்கபராஷ்டதூஷ்ணி. அப்படி பார்த்து கண்லேருந்து ஜலம் வழியறதான், நிறைய மையெல்லாம் இட்டுருக்க, அந்த மை இட்டுருக்கிற கண்லேருந்து வழியறது, ஜலம் வழியறது. அவ மார்பிள் எல்லாம் குங்கும பூர்லாம் இது பண்ணிட்டு இருக்கா, அதெல்லாம் மொத்தத்தையும் அப்படியே அழிச்சுடுறதுதான், அப்படி வயிஞ்சு ஓடுறதுதான். தத்ருமஜந்தியுரு துக்கபராஷ்டதூஷ்ணீம், சாதாரண துக்கம் இல்ல, பெரிய துக்கம் கண்ணனோடது. ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்து தட்டால்னு அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாக்கா எவ்வளவு பெரிய துக்கம் வந்திருக்கு. அந்த துக்கத்தினால என்ன பண்றதுன்னு தெரியாத இருந்திருக்காளாம்.
பிரேட்டம் பிரியேதரமிவ பிரதிபாஷமானம் கிருஷ்ணம் ததர்த்த வினிவர்த்தித சர்வ காமாஹ நேத்ரே விமுஜ்ய ருதிதோபஹதே ஸ்ம கிஞ்சித் சம்ரம்ப கத்கத கிரோ ப்ருவதானுரக்தாஹ. அவ முள்ள முள்ள கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அந்த விம்மி விம்மி அழறாளாம். அந்த விம்மி விம்மி அழறதுனால என்ன ஆச்சுன்னா கண்ணெல்லாம் ஜலம் கொட்டுறது. அங்க எதிர கண்ணனே கண்ணுக்கு தெரியலையா, ஏற்கனவே கண்ணுல நிறைய மைய வேற ஈசிண்டு வந்திருக்கா, அதுல பாதி ஈசிண்டதும் பாதி ஈசிகாத்தும் இட்டுண்டதும் இட்டுகாத்துமா வேற வந்திருக்கா. அந்த கண்ணுல வேற ஜலம் வேற வருது. அப்ப அந்த ஜலத்தோடையும் அந்த கண்ணனோடையும் இப்படி அந்த கண்ணன் கண்ணுக்கே புலப்படலையா, என்ன பண்றதுன்னு தெரியல. அதை பார்த்துட்டு ஒரு கோபமும் வந்துடுத்து. ஏண்டா இதுக்குதான் கண்ணா நீ இப்படி எல்லாம் எங்களை எல்லாம் வரவைச்சையான்னு சொல்லி அந்த கண்ணனை ஒரு ரெண்டு வார்த்தை கேட்கணும் போல ஒரு கோபமும் வந்துடுத்து. அதனால அந்த கோபம் வந்தாலும் கோபம் வந்தாலும் சரி, ரொம்ப துக்கம் வந்தாலும் சரி, ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் நாக்கு தழுதழுக்கும், வார்த்தை ஸ்பஷ்டமா வராது. ஆகையால இவளுக்குலாம் இந்த கோபம் வந்துடுத்து. அதே சமயத்துல கண்ணனிடத்துல ஒரு அனுராகத்தோட இருந்துருக்கா, பிரீத்தி இருந்துருக்கா, அந்த கண்ணனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா. அவளை பார்த்து நீ போய் மாமனாருக்கு சுசிரூஷம் பண்ணு, மாமியாருக்கு சுசிரூஷம் பண்ணுன்னு சொல்லி சொல்றான இவன் அப்படின்னு ஒரு கோபம் வேற. அந்த கோபத்தினாலையும் துக்கத்தினாலையும் தழுதழுக்கிற குரலோட அவ எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாளா, எல்லாருமா சேர்ந்து சொல்றா ஒரு விஷயம் சொல்ற. மைவம் விபோர்ஹதி பவன் கதிதும் ரிஷம் தும் சந்தேஜ்ய சர்வ விஷயம் தவ பாத மூலம் பிராப்தா பஜஸ்வ துரபக்ரஹமாத்யஜாஹ அஸ்மான் தேவோ யதாதி புருஷோ பஜதோ முமுக்ஷுனு. இப்படிப்படி வார்த்தைய நீ சொல்லலாமா, யாரோ சாதாரணமா இருக்கிறவா லோகத்துல இருக்கிறவா சொன்னாக்கா அதுல அர்த்தம் இருந்துருக்கு. மைவம் விபோ, ஹே விபோ, அந்த பெருமாளை பார்த்து சொல்லி சொல்ற, நீ இப்படிப்பட்ட வார்த்தைய சொல்லக்கூடாது, பொம் வாக்குல இருந்து இப்படிப்பட்ட வார்த்தை ஒரு கூரமான ஒரு வார்த்தை வரலாமா, எங்களுடைய எண்ணம் உனக்கு தெரியாதா, இப்படி சொல்லி சொல்றீங்க. சர்வ விஷயம் கொஞ்சம் நாங்கெல்லாம் என்னன்னு நினைச்சுட்டு வந்திருக்கோம் உன்னிடத்துல, அங்க பத்தி பிராத்தா புத்திரன் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உன்னுடைய திருவடிதான் ஒண்ணுன்னுட்டு தவபாத மூலம் தந்து எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னுடைய திருவடி ஓணுன்னுட்டு நாங்கெல்லாம் ஓடி வந்திருக்கோமே. அப்போ தவ மாத மூலம் பிராப்தாக பஜஸ்வ துரவக்ரஹ, அப்பா கண்ணா நீ வந்து உனக்கு நான் பக்தனாக நான் இருந்துருக்கேன், நாங்கள்லாம் இருந்துருக்கோம், எல்லாரையும் விட்டுட்டு நான் ஓடி வந்திருக்கோம், நானு அஸ்மான் பஜஸ்வ எங்களை விட்டுடாத, என்ன நீ அடையணும்னு சொல்லி சொல்ற. மாத்தியஜ என்ன விட்டுடாத அஸ்மான் தேவோ யதாதி புருஷோ பஜதோ முமுட்சுன்னு எனக்கு தெரியாது. ஆதி புருஷனாக இருந்துருக்க பரமாத்மா சிவன் நாராயணன் மோட்சம் போகணும்னு ஆசைப்படுறவாளை எந்த ஒரு நிலையிலையும் எப்படி கைவிட மாட்டேரோ அந்த மாதிரி நீயும் எங்களை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்ற. எத் பத்திய பத்திய சுகுருதா மனுவத்தி ரங்க ஸ்ரீடம் சுதர்ம இதி தர்ம விதாத்மயோக்தம் அத்வேவமேதது உபதேச பதே த்வயீசா பிரேஷ்டோ பவஸ்தனுபிருதாங்கில பந்துராத்மா. அங்கேருந்து ஒன்ன நினைச்சுட்டு ஓடி வந்தாக்க எனக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறேன், இந்த உபதேசம் கேட்கறதுக்காக நான் வந்தேன். அது எங்கன்னா அர்ஜுனனுக்கு சொன்னான்னா அவனுக்கு உபதேசம் கேளு, யாருக்கு தெரியாதோ எஸ்ரேயான்னு தன்மை நிச்சயம் புருஹின்னு கேட்கிறவாளுக்கு உபதேசம் பண்ணு, நாங்கெல்லாம் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டு வந்திருக்கிறவா, நாங்க எல்லாரையும் விட்டுட்டு ஓடி வந்திருக்கோம், இங்க வந்து எனக்கு தர்ம உபதேசம் பண்ணிட்டு உட்கானந்திருக்கிய, கணவன் வந்து அழகா இல்லாட்டாலும் நல்லொழுக்கத்தோட இல்லாட்டாலும் பணம் இல்லாதவனா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த கணவன்றது விடக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லி
இந்த உபதேசம் பண்றிய இதுக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு அவ சொல்றானாம். அப்ப இந்த உபதேசம்னா இருக்கட்டும் அப்படின்னா, இது உபதேசம் நல்லத்துக்காக தான் சொல்ற, அதுவும் பெருமாள் பண்ற உபதேசத்தை போய் ஒரு திரஸ்காரம் பண்ண முடியுமா? இப்படி அந்த திரஸ்காரம் பண்ற மாதிரி இவாள் எல்லாம் சொல்றாள் அப்படின்னு கேட்டா, உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் அத்தை நீ கேளு அப்படின்னு சொல்லி. என்ன விஷயம் தெரியுமா? இப்ப இருக்கிற கணவனோ மாமனாரோ மாமியாரோ குழந்தையோ எல்லாரும் கர்மாவனால இந்த சரீரத்தோட இருக்கிற வரைக்கும் தான் அவள் எல்லாம் மாமனார் மாமியாரா இருக்க போறா, அப்பா அம்மாவா இருக்க போறா, கணவனா இருக்க போறா, குழந்தையாரெல்லாம் இருக்க போறா. இந்த சரீரம் போயிடுச்சுன்னா யார் யாரா இருக்க போறோன்றது ஒண்ணும் தெரியாது. ஆனா எல்லா காலத்திலையும் எல்லா வித பந்துவும் பிதாத்வம் மாதாத்வம் தைத தனயத்துவம்னு சொல்லி எல்லா விதமாக இருக்கிறவன் நீ வசந்தானடா கண்ணா. அப்ப ஒன்னிட்டுதான் நாங்க வந்திருக்கோம். நாங்க ஒன்னும் அதர்ம காரியத்தை பண்ணி தர்மத்துக்கு விருத்தமாக நான் எந்த ஒரு காரியமும் நான் பண்ணலையே. அப்படி இருக்கச்சு என்னை பார்த்து நீ போன்னு சொல்றியே, இது எந்த விதத்துல உனக்கு நியாயம் அப்படின்னு கேக்குறானா. குர்வந்திஹித்வைரிதம் குரயிரதிம் குசலாஸ்வ ஆத்மன் நித்ய பிரியே பதிசுதாதிபிரார் யார் ஸ்தோத்திரம் பண்ணாலும் அந்த அரவிந்த அக்கன்னு சொல்றது இருக்க, அத சொல்லாத விடவே மாட்டார். ஹே அரவிந்த நேத்ரா அப்படின்னு சொல்லி சொல்ற இந்த சதாச்சாரத்தை பிரமாணமாக பண்ணி அவள்லாம் விஜயாபனம் பண்றான். இந்த சாஸ்திரத்துல குசலாக சாஸ்திர நிபுணாகனு அந்த சாஸ்திரத்துல நிபுணர்களாக இருந்திருக்கிறவள்லாம் ஒரு விஷயத்தை சொல்லி சொல்றான். சாஸ்திரமும் அப்படி சொல்றது, நவாரே பத்யுக்காமாய பதிப்பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதிப்பிரியோ பவதி நவாரே ஜாயாயை காமாய ஜாயா பிரியா பவதி ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதின்னு வேதமே சொல்லிருக்கு. அதுதான் எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்க. இந்த ஸ்ருத்தி அர்த்தம் ரொம்ப கஷ்டமான அர்த்தம், கஷ்டம் இது ரொம்ப சுலபம் இல்லை. ஒருத்தர் வந்து கணவன் இடத்துல பிரீத்தி வைக்கிற, பதிஹி பிரியஹா பவதி, எதுக்காகன்னா கணவன் இடத்துல பிரீத்தியா இருந்தா கணவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அதுக்காக கணவன் இடத்துல பிரீத்தி வைக்கிறானா அப்படின்னு கேட்டாக்க, அது இல்ல. ஆத்மனத்துக்காமயான்னு பூர்வ பட்சத்துல சொல்றது, தனக்கு ஒரு சந்தோஷம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கணவன் இடத்துல பிரீத்தி வைக்கிறார். அதே மாதிரிதான் மனைவியினிடத்துல கணவன் பிரீத்தி வைக்கிறதும் கூட ஆத்மனத்துக்காமயான்னு தனக்கு ஒரு சந்தோஷம் வரும்னு பூர்வ பட்சத்துல அர்த்தம். அப்படி இருந்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும், ஆகையால மனைவியோட நாம பிரீத்தியா இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு கணவன் நினைக்கிறான் எல்லாம் சொல்லி சொல்ற. ஆனா அந்த இடத்துல ஆத்மனஸ்துக்காமாயன்றதுக்கு சித்தாந்தத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா பகவத் சங்கல்பம்னு அர்த்தம். மொத்தம் கணவன் இடத்துல மனைவி பிரீத்தி வைக்கிறான்னாக்க அந்த பகவத் சங்கல்பம் இருந்தாதான், அந்த பகவத் சங்கல்பத்தினாலதான் மனைவி கணவன் இடத்துல பிரீத்தி வைக்க முடியும். பகவத் சங்கல்பம் இல்லைன்னாக்க அது நடக்காது. அதே மாதிரி கணவனும் மனைவிய பிரீத்தியோட நடத்துறதும் பகவத் சங்கல்பம் இருந்தாதான். ஆகையால எல்லாமே பகவத் சங்கல்பத்தினாலதான் இருக்கு. இததான் ஸ்ருதியில அனுஷ்டிச்சிருக்கிறது. இப்ப எத்தனையோ பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள விரோதம் சண்டை வருது, அந்த மனைவி பாவம் ஒண்ணுமே தெரியாது, சரி நாம என்னத்துக்கு இவ ரெண்டு சண்டை போடணும் நல்லபடியா போகணும்னா கூட வம்புக்கு இழுக்கிற கணவனும் இருந்துட்டு இருக்கான். அதே மாதிரி கணவனா இருக்கிறவா சாத்விகாலம் நம்ம போயிட்டு இருப்போம் அப்படின்னாக்க வல்லுக்க டைமா சண்டை கேட்கிற மனைவிமார்களும் இருந்துட்டு இருக்கா. இப்ப நாம நினைக்கணும் பிரீத்தியோட இருக்கணும்னு நினைச்ச மாத்திரத்தினால பிரீத்தி ஆயிடுறதுன்றது கிடையாது. அந்த எம்பெருமான் சங்கல்பிக்கணும் அப்பா இவ ரெண்டு பேரும் சண்டை போடாது இருக்கட்டும்னு பெருமாள் சங்கல்பிக்கணும், அப்படி இருந்தாதான் வரப்போறது, இல்லைன்னா வராதுன்றது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இந்த பெருமாளுடைய சங்கல்பம் தான் இங்க பதியின் இடத்துல பிரியமா இருக்கிறதோ இல்லாததோன்றது இது சாஸ்திரம். உனக்கு தெரியாத சாஸ்திரத்தை நான் சொல்ல போறேன்னா இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நீதான் எல்லா வித பந்துவாவும் இருந்துட்டு இருக்கிறதுனால
உன்னிடத்துல தான் எங்களுக்கு பிரீத்தி ஏற்பட்டிருக்கு, அந்த பிரீத்தியும் நீ தான் ஏற்படுத்தியிருக்க. இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல என்ன நீ வந்து விட்டுடக்கூடாது. மாத்ம சிந்தியாக ஆசாம், எங்களுடைய ஆசைய நீ அறுத்து எறியாத. உன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆதரத்தோட நான் வந்திருக்கேன் அரவிந்தாட்சா, ஆகையால நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை உண்ட. அப்ப நான் சொல்ற, நீ பாதவு பதன் தலத்தான் தவ பாதமூலாது யாமஹா கதம் விரஜமதோ கரவாம கிம்வான். சார், உன் காலில் வேணும்ட்டு தான் ஓடி வந்திருக்கேன், நாங்கள் எல்லாரும் காலில் விழுந்து பிராணமானா விட்டுடுவோனே தவிர கண்டிப்பாக நாங்கள்லாம் திருப்பி அந்த திருவாயிற்பாடிக்கு நான் போக மாட்டோம். நீ என்ன பண்ணணும் அப்படின்னு, சிஞ்சங்கனஸ்வதர அமிர்த பூரகேண ஆசாவலோக கலகீத ஜஹிஷ்டயாக்னிம் நோசேத்வயம் விரஹஜாக்னி உப யுக்தேகேன யாம பதயோ பதவீம் சகே சகேதே. நீ புல்லாங்குழல் எடுத்து வாசிக்கணும். உன்னுடைய அதராமிரதத்திலிருந்து அந்த திருவதரத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிற ஒரு அமிர்தம், அந்த அமிர்த பானத்தை நாங்க எல்லாம் பண்ணணும். ஒரு புன் சிரிப்போட எங்களை பார்த்து சிரிக்கணும். ஒரு பார்வை அந்த கண்ணால பார்க்கணும். அதோட மாத்திரம் இல்ல, கலகீதம் இந்த பாட்டு பாடுறது, இது எல்லாத்தோடையும் இவை எல்லாவற்றினாலேயும் எங்களுடைய ஹிருதயத்தில் இருக்கிற அக்னி அந்த நெருப்ப தணிக்கணும். நீ இப்படி பண்ணாத கணக்கு நீ போயிட்டேனாக்க, அந்த விரகாக்னியினாலேயே நாங்க எல்லாரும் கொழுந்தப்பட்டவர்களாக உன்னுடைய திருவடியிலேயே விழுந்து நாங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்படி கோபியர்களுடைய ஒரு கான விச, அதாவது அவளுடைய கன்னடத்துல இருக்கிற பக்தி விசேஷத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்துறான். இதுல இன்னும் மேல மீதி விஷயங்களை அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம். இந்த ரசக்கிரீடையில அந்த கண்ணன் கோபிமார்கள் இடத்துல எப்படி அனுகிரகம் பண்றாரோ அந்த மாதிரி அனுகிரகம் நமக்கும் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணதாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.